ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் வந்துட்டு ஒரு தக்காளி சாதம் செஞ்சு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு இந்த தக்காளி சாதம் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இது பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து குக்கரில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கலாம். இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கடுகு வந்து வெடிச்சிடணும். அதே சேம் டைம் வந்து கடலைப்பருப்பு நல்லா வந்து கோல்டன் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வந்து நல்லா வந்து வணக்கிக்கோங்க. இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா நான் 2 பெரிய வெங்காயம் நல்லா நீள் நீளமாக நைஸாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நீள் நீளமாக எடுத்துக்கோங்க, அதுவும் ஒரு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஸோ 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதாவது நான் வந்து தக்காளி வந்து பார்த்திங்கன்னா 4 தக்காளிக்கு வந்து 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ரேஷியோவில் எடுத்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 பச்சை மிளகு, 2 வரமிளகும், 4 பல் பூண்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு ஆட் பண்ணி நல்லா வந்து கோல்டன் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வணக்கிக்கலாம். இப்போ நல்லா வந்து வணங்கினதும் பார்த்திங்கன்னா வந்து கருவேப்பிலை இருக்கு இல்லைங்களா, கருவேப்பிலை வந்து இந்த வெங்காயத்தோடு ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃப்ளேவர் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். இது நம்ம ஆயிலில் ஆட் பண்ணால் நமக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்காது. ஸோ வெங்காயத்தோடு ஆட் பண்ணுங்கள். இது நல்லா ஆட் ஆனதும் வெங்காயமும் நல்லா இப்போ வணங்கிருச்சு. வணங்கினதும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து 4 தக்காளி வந்து நல்லா வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் இதில் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாம் இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மசியை வந்து வணங்கணும். மசியை வந்து நல்லா வணங்குற அளவுக்கு வந்து அப்படின்னா கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் வந்து தட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நம்மளோட தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு மசியை வந்து நல்லா வெந்துடும். நல்லா வந்து பழுத்து தக்காளியாக இருந்தால் இன்னும் ஃபாஸ்ட்டாகவே நமக்கு வெந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் வந்துட்டு இதாக இருக்கனால வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகுது. இந்த இடையிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து கொத்தமல்லி வந்து ஒரு கொத்து கொத்தமல்லி வந்து ஒரு கை அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி தலையோடு ஆட் பண்ணும்போது நல்லா சூப்பராக வாசனையாக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி கொத்தமல்லி தலை எல்லாம் சூப்பராக வெந்து சூப்பராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மஞ்சள் தூள், இது 3 நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். 3 ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருங்க. அடுப்பு ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது மசாலா ஆட் பண்ணும்போது, இல்லைன்னா ஃப்ளேவர் வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ வந்து அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வணக்கி விட்டுட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கறி மசால் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நார்மல் கரம் மசால் தூள் இருக்கு இல்லைங்களா, அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து சிம்மில் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மசாலா இப்போ ஃபுல்லாக வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகி சூப்பராக வந்து மசாலா வந்து மிக்ஸ் ஆனதுமே இப்போ வந்து நம்ம ரைஸுக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 1 கிளாஸ் ரைஸுக்கு வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுவோம். ஸோ நான் அந்த அளவுக்கு தான் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம அரிசி வந்து நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பிரியாணி ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம நார்மல் நான் வந்து சாப்பாடு அரிசி தான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஊற வச்ச அரிசியை நம்ம இதில் ஆட் பண்ணி 2 கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து குக்கரை வந்துட்டு மூடி வைக்கலாம். இந்த சைடில் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து பத்தலை அப்படின்னு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு உப்பு கரெக்டாக இருந்தாலும் குக்கர் வந்து மூடி வச்சிருக்கேன். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 2 விசில் தான் விடுறேன். 2 விசில் விட்டு இறக்குறது பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான வந்து தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த தக்காளி சாதம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.